Hi friends, welcome to Veila Views. If you are நம்ம சேனல subscribe to our first time பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வந்து நீங்களும் உடனே பார்க்க முடியும்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யார பத்தின்னு பாத்தீங்கன்னா உலக பேரழகி கருப்பு பேரழியாக இருந்த மறைந்த ஒருவர பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். உலகத்தில் எத்தனையோ அரசர்கள் அரசிகள் வாழ்ந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் மக்கள் மத்தியில என்னைக்குமே நிலைத்து நிற்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நீங்க இடம் பெற்றவராகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் என்னைக்குமே அவங்கதான் பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா, அவங்க ஏழாம் கிளியோபட்ரான்னு சொல்லி அழைக்கப்படுவாருங்க. இவங்க பாத்தீங்கன்னா அழகுக்கும் பேர் அழகுக்குமே பேர் போனவங்க தான். அதுவும் கருப்பு அழகுக்குன்னே பேர் போன ஒரு நபர் தாங்க கிளியோபட்ரா. எகிப்தோட வரலாறு எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கென ஒரு இடம் பிடித்தவங்க தான் இவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எகிப்தோட வரலாறு வந்து பேசுறோம் முடிவு பெற போகுது அப்படின்னா கண்டிப்பா கிளியோபட்ராவோட பேர் இல்லாம அதோட வரலாறு வந்து என்னைக்குமே முடிவு பெறாதுங்க. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர் தான் கிளியோபட்ரா. எகிப்துன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பிரமிடுகளுமே மிக பிரசித்தி பெற்றது ஒன்றுதாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா பண்டைய எகிப்து அழகிதாங்க கிளியோபட்ரா. இவங்களை ஏழாம் கிளியோபட்ரான்னு கூட கூப்பிடுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி கிரேக்க வம்சத்துல 6 கிளியோபட்ரா இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்ததுனாலதான் இவங்க ஏழாம் கிளியோபட்ரான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்கங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஏழாம் கிளியோபட்ரான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கிமு 69 பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா 12 தாலமி, அம்மா பாத்தீங்கன்னா 5 கிளியோபட்ரா. இவங்களோட அரச குலம்னு பாத்தீங்கன்னா தாலமிங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா எகிப்தோட அரசியா இருந்தாலும் கூட உலகம் முழுவதும் எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு நபர் தாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட அழகு. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க இறப்புல இருக்க மர்மங்களும் ஒரு காரணமா தாங்க இருந்துச்சு. இவங்களோட லைஃப் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிமு 69 அப்ப ஆண்ட தாலமி பேரரசர், அதாவது பாத்தீங்கன்னா 12 தாலமி பேரரசருக்கு தான் இவங்க பாத்தீங்கன்னா மகளா பிறந்தாங்கங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க உண்மையான எகிப்தோட அரசியே இல்லைங்க. இடையிலதான் பாத்தீங்க அப்படின்னா அரச குலமாவே பாத்தீங்கன்னா இவங்க குலம் மாறுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவீரர் அலெக்சாண்டரும் ஒரு காரணம் தாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மாவீரர் அலெக்சாண்டர்னு சொன்னாலே யாருக்குமே தெரியாம இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீரரும் கூட. உலகத்தை வந்து பாதி வென்று ஆண்டவர்கள்ல இவரும் ஒருத்தவர் தாங்க மாவீரர் அலெக்சாண்டர். இவரோட பட தளபதியா இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தாலமி. மாவீரர் அலெக்சாண்டரோட மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட படை தளபதியா இருந்த தாலமி எகிப்துக்கு அரசர் ஆகுறாங்கங்க. அங்க இருந்தா இவங்களோட அரச வம்சமும் ஆரம்பிக்குதுங்க. அதுல இருந்துதான் தாலமி அரச குடும்பம்னே சொல்லுவாங்கங்க. இவருக்கு பின்னாடி வந்து இவரோட வாரிசுகள் பாத்தீங்கன்னா 1 தாலமி 2 தாலமின்னு சொல்லி அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அரசிகளும் பாத்தீங்கன்னா கிளியோபட்ரான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வம்சத்துல வந்து அடுத்த பெண் அரசிகளும் இளவரசிகளும் எப்படி அழைக்கப்பட்டாரு பாத்தீங்கன்னா 1 கிளியோபட்ரா 2 கிளியோபட்ரான்னு சொல்லிதாங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த லைன்ல 7வது நபரா வந்த கிளியோபட்ரா தாங்க நம்ம கருப்பு பேரழகி. அவங்க அதனாலே பாத்தீங்கன்னா 7 கிளியோபட்ரான்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. கிரேக்க வம்சத்துல இருந்து வந்ததுனாலே பாத்தீங்கன்னா தாலமி அரசர்களுக்கு பாத்தீங்கன்னா எகிப்து மொழி வந்து தெரியலங்க ஸ்டார்டிங்ல அரசர்களுக்கு. அதுக்கப்புறம் போக போக கத்துக்கிட்டாங்க. ஆனா இதே பாத்தீங்கன்னா அரசியல் யாருக்குமே பாத்தீங்கன்னா எகிப்து மொழி வந்து தெரியாதுங்க. ஆனா கிளியோபட்ரா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு மாறுபட்ட நபராவே இருந்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மேல அதிக பாசமும் அக்கறையும் கொண்டவரா இருந்தாங்க. அப்படிங்கும் போல கண்டிப்பா மக்களோட சகஜமா பழகணும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மொழி தெரிஞ்சவங்களாதான் இருக்கணும். சோ அதனாலே பாத்தீங்கன்னா இவங்க எகிப்து மொழியை கத்துக்கிட்டாங்கங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மேல அக்கறையும் அன்பும் கொண்ட ஒரு அரசியாவே இருந்திருக்காங்க. இவருக்கு முன்னாடி இருந்த கிரேக்க அரசி யாருமே பாத்தீங்க அப்படின்னா எகிப்து மொழிக்கு யாருக்குமே வந்து கத்துக்கிடலங்க, யாருக்குமே தெரியாது. எகிப்து மொழி திறந்த ஒரே ஒரு அரசி நம்ம 7 கிளியோபட்ரா மட்டும்தாங்க. இவங்க இந்த மொழி மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்க நிறைய மொழியை வந்து இவங்க கத்துக்கிட்டாங்க. உலகத்துல இருக்க பிரபலமான மொழிகள் அதிகமா இவங்க கத்துக்கிட்டாங்க. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபராகவே கிளியோபட்ரா இருந்திருக்காங்கங்க. எகிப்து மக்கள் பாத்தீங்க அப்படின்னா தேவதையாகவும் ஒரு கடவுளாகவும் பாத்தீங்க அப்படின்னா யார வணங்குவாங்கன்னா இசிசியன்ங்கிற ஒரு தேவதையை தாங்க நினைப்பாங்க. சோ கிளியோபட்ரா பாத்தீங்கன்னா எல்லார் மேலையும் வந்து அதிக பாசமும் அக்கறையும் கொண்ட ஒரு நபரா இருந்ததுனால பாத்தீங்கன்னா எகிப்து மக்கள் எல்லாமே அவங்க வணங்குற தேவதையோட மறுபிறவினே வந்து 7 கிளியோபட்ராவை நினைச்சாங்கங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து 7 கிளியோபட்ராவை அரசியா மட்டும் இல்லாம தான் வணங்குற தேவதையாவுமே பார்த்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா மிகவும் பிரபலமானவங்களாக மக்கள் மத்தியில அதிக செல்வாக்கு கொண்ட ஒரு நபராகவே இருந்தாங்கங்க. 12 தாலமி ஆட்சியில இருக்கும் போலே பாத்தீங்க அப்படின்னா கிளியோபட்ரா ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் வந்து பங்கு பெற்றுட்டு தாங்க இருந்திருக்காங்க. கொஞ்சம் ஈடுபாடோட தான் இருந்திருக்காங்க. அவரோட தந்தை மறைவுக்கு பின் பாத்தீங்க அப்படின்னா பண்டைய எகிப்தின் முறைப்படி ஒரு பெண் வந்து அரசால இயலாதுங்க. அதாவது ஒரு ஆண் துணை இல்லாம
அதனால கிளியோபட்ரா அவங்களோட சொந்த தம்பியவே பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ண போல பாத்தீங்கன்னா அவங்களோட வயது பாத்தீங்கன்னா தம்பிக்கு 10ங்க, கிளியோபட்ராவோட வயது 16. அந்த 10 வயதே நிரம்பிய சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா எகிப்தோட அரசரா இருந்திருக்காருங்க. அந்த 13ஆம் தாலமி 10 வயது நிரம்பிய சிறுவன் தாங்க. அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க அமைச்சரவையில இருந்த அமைச்சர்களும் மணியர்களும் பாத்தீங்க அப்படின்னா கை பாவையாக தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளியோபட்ராவை எகிப்தை விட்டே வெளியேற்றிருக்காங்கங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 13ஆம் தாலமிய வந்து கை பாவையா அங்க இருக்க அமைச்சர்களும் வணிகர்களும் பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்கங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளியேற்றப்பட்ட கிளியோபட்ரா எங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிரியாவிலதான் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரேக்க படைத்தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் வந்து ஆல்ரெடி அங்க இருந்துட்டு இருந்திருக்காரு படையோட. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எகிப்தை எதிர்த்து போர் புரியறதுக்கு தாங்க. காரணம் பாத்தீங்கன்னா அங்க 10 வயது சிறுவன் தான் அரசாள்றாரு பாத்தீங்களா. சோ அப்ப ஈஸியா வந்து நம்ம போர் புரிஞ்சு வெற்றி பெற்று அங்க வந்து கண்டிப்பா எகித்த கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவிலதான் அவர் வந்து அங்க இருந்தாரு. கரெக்டா கிளியோபட்ராவும் அங்க போனாங்க பாத்தீங்களா. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணாங்க எகிப்து மேல வந்து போர் புரிஞ்சாங்கங்க. எகிப்த வந்து வெற்றி பெற்றுட்டாங்கங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா 13ஆம் தாலமிய வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொன்னுட்டாங்கங்க. அதாவது வந்து கிளியோபட்ராவே வந்து 13ஆம் தாலமிய வந்து கொன்னதா ஒரு கருத்தும் எகிப்துல இருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா சீசர் வந்து கிளியோபட்ராவோட அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிட்டாருங்க. இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் பாத்தீங்கன்னா சிசரியான்ங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் வந்து சீசர் அதுக்கப்புறம் கிளியோபட்ரா எல்லாமே பாத்தீங்கன்னா எகிப்துல தாங்க தங்கியிருக்காங்க. சீசர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆனவர் தாங்க. அவருக்கு வந்து முதலே ஒரு பையனும் இருந்தாங்க. அவங்க பேர் பாத்தீங்கன்னா அகஸ்டஸ்ங்க. இவங்க எல்லாம் ரோமன்லதான் இருந்தாங்க. இப்படி சீசர் வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா சீசரும் அவரோட படையும் பாத்தீங்க அப்படின்னா ரோமனுக்கு கிளம்பி போனாங்க. ரோமன்ல எந்த மாதிரி ஆட்சி முறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் அரசுக்கு கீழே ஆட்சி அந்த மாதிரி இல்லைங்க. ரோம்ல பாத்தீங்க அப்படின்னா செனட் உறுப்பினர்கள்னு இருப்பாங்க. அதுல ஒரு 10 பேரோ இல்ல 15 பேரோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எடுக்கிறதுதான் பாத்தீங்கன்னா இறுதியான முடிவு. அந்த மாதிரி செனட்ல பாத்தீங்கன்னா உறுப்பினராகவும் அதிக செல்வாக்கும் கொண்ட நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசருங்க. அப்பேற்பட்ட சீசர் தான் பாத்தீங்க அப்படின்னா கிளியோபட்ராவோட அழகுல மயங்கி அவரை கல்யாணம் பண்ணி அவர் எகிப்திலேயே கொஞ்ச நாள் தங்கிட்டாருங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா செனட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சுங்க. அதாவது சீசருக்கு ஆதரவான ஆளுக, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசருக்கு எதிரான ஆளுக, இந்த மாதிரி செனட் உறுப்பினர்கள்ல சீசருக்கு எதிராக இருந்த அந்த டீமுக்கு ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா புரூட்டஸ்ங்க. இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீசரை வந்து செனட்டுக்குள்ளேயே வச்சு கத்தியால குத்தி கொன்னுட்டாங்கங்க. யாரு கொன்னதுன்னு பாத்தீங்கன்னா புரூட்டஸ்ங்க. இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டைலாக் அங்கதாங்க வரும், யூ டு புரூட்டஸ் அப்படின்னு. நான் புரூட்டஸ் வந்து சீசரை கத்தியால கொல்ல மூல சீசர் சொல்ற டைலாக் தாங்க இந்த டைலாக். இது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கேட்டிருப்போம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா சீசர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல மிதந்து இறந்துட்டாருங்க. இப்ப மறுபடியும் கிளியோபட்ரா பாத்தீங்க அப்படின்னா அனாதை ஆயிட்டாங்க. யாருமே இல்லாம ஆதரவில்லாத ஒரு ஆளா ஆயிட்டாங்கங்க. சீசரோட மறைவுக்கு பின்னர் பாத்தீங்க அப்படின்னா கிளியோபட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா காதல் மலர்ந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அது கல்யாணத்துல முடியுதுங்க. மார்க் ஆண்டனி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சீசருக்கு நெருக்கமானவரும் அவரோட படை தளபதியாவும் இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி. அவருக்கும் கிளியோபட்ராவுக்கும் அடுத்து கல்யாணம் நடக்குதுங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெட்டை குழந்தைகள் பிறக்குதுங்க. அவங்க பெயர் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் கிளியோபட்ரா செலின், அதுக்கப்புறம் இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹெலியோஸ் அப்படிங்கிறது தாங்க. ரெண்டு குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ரெட்ட குழந்தைகள்ங்க. கிளியோபட்ரா பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஆண்டனிகோட சேர்ந்து அவங்களோட சகோதர சகோதரிகளை அவங்களே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி எகிப்துல ஒரு கருத்து இருக்குங்க. காரணம் பாத்தீங்கன்னா வாரிசு சண்டையின் இருக்காது பாத்தீங்களா. இனி அடுத்து எகிப்துக்கு வந்து அரசர் அரசின்னு பாத்தீங்கன்னா இனி கிளியோபட்ராவோட வாரிசுகள் தான் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ரீசன்னாலதான் அவங்க மார்க் ஆண்டனியோட சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அகட்டஸ்ங்க. அகட்டஸ் யாருன்னு தெரியுங்களா, சீசரோட பையன் தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளியோபட்ராவே எதுக்குறாங்க. என்ன காரணத்தினாலன்னு பாத்தீங்கன்னா எகிப்தோட ஆட்சி அவருக்கு வேணும்னு சொல்லி. அதனால பாத்தீங்க அப்படின்னா மார்க் ஆண்டனிக்கும் அகட்டஸ்க்கும் பாத்தீங்கன்னா போர் வருதுங்க. இதுல பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனியை வந்து அகட்டஸ் கொண்டுட்டாருங்க. இப்ப மறுபடியும் கிளியோபட்ரா பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்புறங்க, அதாவது மார்க் ஆண்டனி இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா மன உடைந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தற்கொலை பண்ணிருக்காங்க. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா கொடிய விஷம் கொண்ட பாம்பை தான் மார்பகத்து மேல விட்டு அதை கடிக்க விட்டு தான் இறந்ததா, அதாவது கிளியோபட்ரா இறந்ததா வந்து ஒரு கருத்து இருக்குங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளியோபட்ராவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அழகு மேல மிகுந்த கவனம் இருந்திருக்குங்க. அதனால வந்து கண்டிப்பா அவங்க வந்து பாம்பு கடிக்க விட்டு இறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா பாம்பு கடிச்சா மூஞ்சி எல்லாம் வீங்கி விகாரமா ஆயிரும், தான் அழகு போயிரும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க.
அதுக்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா கொடிய விஷம் கொண்ட தாவரத்துல இருந்த அந்த விஷத்தை எடுத்து அதை பருகி கிளியோபட்ரா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா எதனால இறந்தாங்க, எதை சாப்பிட்டு இறந்தாங்கிற கருத்து வந்து இன்னமே நிரூபிக்கப்படலைங்க. பாம்புனாலதானா இல்ல விஷத்தினாலதானா அவங்க இறந்தாங்கிற கருத்து இன்னமே நிரூபிக்கப்படல. அப்பேற்பட்ட அந்த கருப்பு பேரழகியோட இறப்பு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மர்மமான புரியாத புதிராதாங்க இன்னமும் இருக்கு. இதோட ஏழாம் கிளியோபட்ராவோட வாழ்க்கை வரலாறு முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.